ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து எவ்வளவு உடம்பு சரியில்லைனாலும் சரி, எவ்வளவு நோய் வாய்ப்பட்டிருந்தா கூட ஹாஸ்பிட்டல் போய் நல்லா வந்தலாம், ஆனால் இந்த கண் பார்வை, கண் திஷ்டி, அதே போல் இந்த தீய சக்தி, இதிலிருந்து நம்ம முற்றிலும் வெளியில் வரணும்னா நான் சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு காய் வாங்கி ஒரு கைப்படி காசு வேணும் அதுக்கு, எடுத்துக்கோங்க, சில்லற காசு எடுத்துக்கோங்க. இது ரெண்டு வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நாளை திங்கக்கிழமை மிகவும் அற்புதமான நாள், அமாவாசை. இந்த தீய சக்தி, கண்டிஷ்டி, எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் விரட்டி அடிக்க ஒரு அற்புதமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைங்க. இந்த அமாவாசை நாளைக்கு காலையில் 7:49 இருந்து செவ்வாய்க்கிழமை காலை 7:09 வரைக்கும் இருக்குதுங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திங்கக்கிழமை மாலை நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யணும். அதுக்கு ஒரே ஒரு காய் வாங்கிக்கோங்க, அதுதாங்க வெள்ளை பூசணி. இந்த வெள்ளை பூசணி காய் இப்படியே சின்ன காயாக ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா, சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு சாயந்தரம், திங்கக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு மேலே இருட்டு கட்டணும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் தான் நீங்கள் இதை செய்யணும். அப்போ அதில் வந்து அப்படியே சதுரமாக ஒரு சின்னதாக ஒரு டைமண்ட் போல் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் குங்குமம் கொட்டணுங்க. அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளார இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிற சதை பகுதி கொஞ்சம் சுரண்டி எடுத்துட்டு 3-4 ஸ்பூனுக்கு குங்குமம் கொட்டிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சில்லற காசு கொட்டணும். அதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற காய் கொஞ்சம் உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியாக இருக்கிற காயை கொஞ்சம் நோண்டி எடுத்துட்டிங்கன்னா தான் காசு உள்ளே போட முடியும். அதனால் கொஞ்சம் குங்குமமும் இந்த காசும் போட்டுட்டு அந்த கட் பண்ணி எடுத்த அந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சதுரமாக கட் பண்ணி எடுத்த அந்த காயை மேலே வச்சு மூடிட்டு அப்படியே வீட்டில் இருக்கிற அனைத்து வாசப்படிகளையும் சுற்றிட்டு, வீட்டில் இருக்கிற நிலை வாசப்படி அனைத்தையும் வீட்டை சுற்றியும் எல்லா பக்கமும் சுற்றிட்டு, வீட்டில் வெளியில் வந்து நிலை வாசப்படி கேட்டு எல்லாம் சுற்றிட்டு கொண்டு போய் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முச்சந்தி ரோடு இல்லைன்னா ரோடில் உடைச்சிடணும். இப்படி உடைக்கும் போது வீட்டில் இருக்கிற தீய சக்தி, எதிர்மறை எண்ணங்கள், அதே போல் கண்டிஷ்டி அனைத்தும் விலகிரும். நாளை இந்த 7 மணிக்கு திங்கக்கிழமை அமாவாசை, இந்த 7 மணிக்கு மாலை 7 மணிக்கு இதை சுற்றி உங்களுடைய அனைத்தையும் போக்கிக்கங்க. தீய சக்தி அனைத்தையும் விரட்டி அடிக்க அற்புதமான நாள். இனி அனைத்தும் வெற்றியே.